அனைவருக்கும் பார்த்திபராஜாவின் பணிவான வணக்கங்கள். தாலியில் பூச்சூடியவர்கள், எழுத்தாளர் பா.ஜெயப்பிரகாசத்தின் சிறுகதை. தாலியில் பூச்சூடியவர்கள், பொதுவாக பெண்கள் தலையில பூச்சூடுவாங்க. தலையில் பூச்சூடுவது என்பது பெண்களினுடைய பொதுவான வழக்கமாக இருந்தாலும் கூட, ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்த, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு தலையில பூச்சூடி கொள்ளுவதற்கு உரிமை இல்லை. அப்ப அவங்க எங்க பூச்சூடணும் அப்படின்னு சொன்னா, பூச்சூடி கொள்ளக்கூடிய ஆசை இருந்தால் அவர்கள் தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய தாலியில தான் பூச்சூடிக்கணும். அப்ப தாலியில பூச்சூடி இருப்பதை பார்த்தாலே அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள்னு தெரிந்து கொள்ளலாம். அவ தமிழகத்தினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஆதிக்க சாதியினராக ரெட்டிமார்கள், ரெட்டியார்கள் என்பவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில இந்த நடைமுறை இருப்பதை பா.ஜெயப்பிரகாசம் எடுத்துக்காட்டி இந்த கதையை வந்து பேசுறார். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பள்ளர்கள் என்கிற நிலத்தில் வேலை செய்யக்கூடிய கூலிகள். அப்ப அவர்களுடைய இடங்கள்ல அந்த பள்ள தெருவில் ஒரு திருவிழா நடக்குது. யாரு எதுக்குன்னா, ஒரு கருப்பசாமி திருவிழா. கருப்பசாமிக்கு கொடை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப பள்ளர்கள், சக்கிலியர்கள், ஒட்டர்கள் இவங்கள்லாம் வாழக்கூடிய அந்த தெருவுக்கு பள்ளத்தெருன்னு பேர். அந்த பள்ளத்தெருவுல ஒரு திரி எடுத்து ஆடுவது, அக்கினி சட்டி எடுத்து ஆடுவது. அப்புறம் அக்கினி சட்டிய அந்த வருஷம் எடுத்து ஆடக்கூடிய பெண் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவள் தைலி அப்படிங்கிற பெயருடைய ஒரு பெண். பொய்லான் அப்படிங்கிறவனுடைய வீட்டுக்கு மருமகளா வந்த ஒரு புது மருமகள். அப்ப புது மருமகள், புது மணப்பெண் கையில அப்படி அக்கினி சட்டியை ஏந்தி அப்படி எல்லோரும் பார்க்க ஆடிக்கொண்டிருப்பதை அந்த தெருவே கூடி வேடிக்கை பார்க்குது. இன்னும் சொல்ல போனா, ஆதிக்க சாதியினர் வசிக்கக்கூடிய அந்த ரெட்டி தெருவுல இருந்து ரெட்டிய பெண்கள் வந்தும் கூட சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த புது மணப்பெண் இருக்காளே, இந்த பொய்லான் வீட்டுக்கு ஒரு மருமக வந்திருக்கான்னு தெரியும். ஆனா அவளை அந்த தெருக்காரங்களே முழுசா பார்த்ததில்லை. எப்படின்னா, அவள் பொதுவா அந்த காடு கரைக்கு போறவங்க அப்படி அவங்க வீட்டை கடந்து போகிற போது அந்த பெண்ணை ஒரு அசங்கல் மசங்கலா பார்த்திருக்காங்க, அவ்வளவுதான். அதே போல இந்த பெண் வந்து கண்மாய்க்கு தண்ணிக்கு போகிற போது அப்படி துணி காய வச்சுட்டு இருந்தவங்க, வயல் வேலைக்கு போனவங்க அப்படி கொஞ்சம் பார்த்துருக்குறாங்க, அவ்வளவுதான், முழுசா பார்த்ததில்லை. ஆனா இப்போது எல்லோருடைய கண்களும் பார்த்து கொண்டிருக்க அந்த கருப்பசாமிக்கு முன்னால வந்து அக்கினி சட்டியை ஏந்தி அப்படி நல்ல தொடை வரைக்கும் நீளமான கருப்பு கூந்தலை உடைய அந்த பெண், பார்க்கவே அப்படி பேரழகோடு இருக்கக்கூடிய அந்த பெண், நல்ல திரட்சியான ஒரு பார்ப்பதற்கு அழகான அந்த பெண் வந்து அப்படி அடவுகள் போட்டு அந்த அக்கினி சட்டி ஏந்தி ஆடிட்டு இருக்கிறார். அப்படி ஆடிக்கொண்டிருக்கும் போது எல்லோரும் பார்க்கிறாங்க. அந்த அக்கினி சட்டி என்ன செய்யறா, அப்படி வேப்பலைகள்லாம் எதையும் கையில் எடுத்து வச்சுக்காம வெறும் கையில அந்த அக்கினி சட்டி ஏந்தி அவள் ஆடிக்கொண்டிருக்கிறாள். அப்ப ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு அந்த அக்கினி சட்டி அப்படியே மாறி 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 வருவதை பார்க்கிற போது, எழுத்தாளர் பா.ஜெயப்பிரகாசம் ரொம்ப அழகாக வந்து சொல்லுவார். என்னன்னு சொன்னா, ஒரு சிவப்பு மலரை எடுத்து விண்மீன்கள் நிறைந்திருக்கக்கூடிய வானத்துல அப்படி வீசி எரிந்தா எப்படி இருக்குமோ அதை போல ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு அந்த அக்கினி சட்டி மாறுகிறது அப்படிங்கிறத சொல்றார். அப்படி அவள் ஆடிக்கொண்டிருக்கிறாள். அப்போ அந்த தெருவில் இருக்கக்கூடிய சிறுவர்கள், சிறுமியர்கள் கண்கள் அந்த தீயினுடைய ஜுவாலை வந்து வெளிப்படுது. அவங்க ஒரு மிரட்சியோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அம்மாக்களினுடைய முந்தானைக்கு பின்னால போய் மறைந்து கொண்டு அவர்கள் வேடிக்கை பார்க்கிறாங்க. பள்ளத்தெருவை சார்ந்த ஆண்களும் பெண்களும் பயபக்தியோடு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆவேசம், இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறது நிச்சயமாக கருப்பசாமிக்கு தான் அவ்வளவு பெரிய ஆவேசம் வரும். அப்ப கருப்பசாமி முழுவதுமாக அந்த தைலிங்கிற அந்த புது மன பெண் மேல வந்து ஆடுவதை பார்த்தவர்கள் மிரட்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ரெட்டிய வீட்டு பெண்கள் அந்த ஆவேசத்தை பார்த்து தன்னை அறியாம அப்படி கையெடுத்து கும்புறதுக்கு கை எடுக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது, ஓ இது பள்ள வீட்டு சாமி அப்படின்னு சொல்லி அவங்க கையை கீழே போட்டுறாங்க. அப்ப ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த பள்ளத்தெரு ஜனங்கள் எல்லாம் வந்து அந்த வந்த கருப்பசாமிய, தைரி மேல இறங்கி இருக்கக்கூடிய அந்த கருப்பசாமியை பணிந்து, சாமி என்ன குத்தமுறை இருந்தாலும் மன்னிச்சு நீ சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவ கருப்பசாமி ரொம்ப ஆவேசமா சத்தம் கொடுத்துட்ட, ஐய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு 3 வருஷமா நீங்க பொங்கல் வச்சிங்களா,
இல்ல சாமி. எனக்கு 3 வருஷமா நீங்க ஏதாவது பூசனை பண்ணீங்களா? இல்ல சாமி. எனக்கு 3 வருஷமா நீங்க தெருவில் திருவிழா எதுவும் நடத்தலையே, அப்படி என காய போட்டிருக்கீங்களாடா நீங்க? வெயிலையும் மழையிலையும் கிடந்து காயிரண்டாடுறாங்க சாமி. 3 வருஷமா சரியா விளையல, மழை இல்ல, தண்ணி இல்ல, சரியா விளையல, விளைச்சல் இல்ல, அதனாலதான் நாங்க திருவிழாவை நடத்த முடியல. எங்களுக்கு நீங்க மாப்பு கொடுக்கணும் சாமி. இனிமே வர்ற வருஷத்துலயாவது ஒழுங்கா திருவிழா நடத்தணும். சரிங்க சாமி, நடத்துறோம் அப்படின்னு சொன்ன பிறகு உத்தாரம் கொடுக்கணும் சாமி அப்படிங்கிறாங்க. அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும். சாமியும் வந்து மன்னிச்சு உத்தாரம் கொடுத்துட்டு அப்படியே அக்கினி சட்டி ஏந்தி ஆடிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு நடத்திட்டு போறாங்க. அப்படி கொண்டு போய் ரெட்டிமார்கள் இருக்கக்கூடிய அந்த தெரு வழியாக ஆடிட்டு வந்து அப்படி முழுவதுமாக ஆடி மீண்டும் கருப்புசாமி கோயிலை அடைவதற்கு விடிய காலம் ஆயிடும், விடிஞ்சிடும். அப்ப அப்படி நடத்தி கொண்டு போகிற போது அந்த ரெட்டிமார்களுடைய வீடுகள்ல இருந்து கொடுக்கப்படக்கூடிய தானியங்கள் தவசங்கள் இருக்குல்ல, அதை வைத்துத்தான் இந்த கருப்பசாமி கோவிலுக்கு 1 ஆண்டு முழுவதும் விளக்கேற்றுறது, மற்ற பூஜைகளை செய்யறதுலாம். அப்படி ஆடிக்கொண்டு ரெட்டிமார் தெருவுக்கு போகும்போது அங்கே இருந்த ரெட்டிமார்கள் ஆண்கள் அவர்கள் எப்படி இந்த சாமியை பார்த்தாங்கிறதையும் பா.ஜெயப்பிரகாசம் ரொம்ப அழகா சொல்லுவார். இங்க சக்கிலிய தெருவுல அந்த இருந்த பயபக்தி கண்கள்ல மிரட்சி அது முற்றுமாக அற்று போய் அப்படி இப்ப ரவிக்கை இல்லாத அந்த அந்த உடல் கையில அக்கினி சட்டி ஏந்து ஆடுகிற போது அதுல இருக்கக்கூடிய பச்சை குத்தின அந்த இதை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கைகளை தூக்கி அவள் ஆடுகிற போது அந்த இடைவெளியில் வெளிப்படக்கூடிய அவளுடைய பிதுங்கிய மார்பகங்களை பார்த்து ஒரு ஒரு கள்ளத்தனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் என்கிற இந்த பார்வை மாற்றத்தை பா.ஜெயப்பிரகாசம் வெளிப்படுத்துவார். அப்படி ஆடி வந்து வருகிறாள் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லுவார். அப்புறம் அப்படியே ஒரு ஒரு சினிமா காட்சியை போல அந்த இடத்துல நிறுத்திட்டு இன்னொரு இடத்துக்கு கட் பண்ணி எடுத்துட்டு போறாரு காட்சியை. என்னன்னா அந்த ஊர்ல அக்கம்மான்னு ஒரு ரெட்டிய குலத்து பெண், அவருடைய கணவன் ஒரு ரெட்டியார், அவன் வந்து வடரெட்டின்னு பேர். இந்த அக்கம்மாவுக்கு செயின்காரின்னு பேர். என்ன செயின்காரின்னா, அக்கம்மா வந்து திருமணம் பண்ணி அந்த ஊருக்கு வரும்போது சில நிலபுலன்களோட வந்து சேர்ந்தான். அப்போ அந்த நிலத்தில் விளையிறத வச்சு அவள் வந்து கணவனுக்கு கூட கொடுக்க மாட்டான், அந்த விளைச்சல் அப்படியே எடுத்துக்குவா. கணவனுக்கு வந்து அவன் பாடுபடக்கூடியதுலேருந்து அந்த கூலி மாதிரி தான் கொடுப்பா. மீதத்தை அவள் என்னுடையது, நான் கல்யாணம் பண்ணி வரும்போது கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி வச்சுக்குவா. அப்போ என்ன செய்வான்னா அதில் வச்சு ஆண்டுக்கு ஒரு செயினாக வாங்கி மாட்டிக்குவா. அதனால செயின் மேலே செயின் மாட்டுறதுனால அந்த பொண்ணுக்கு வந்து அக்கம்மாவுக்கு செயின்காரின்னு பேர். அவன் ஒரு வடம் போட்டிருப்பான் கழுத்தில், அதனால அவனுக்கு வந்து வடரெட்டின்னு பேர். அப்போ இந்த வடரெட்டிக்கும் செயின்காரிங்கிற அந்த அக்கம்மாவுக்கும் இடையில ஒரு சண்டை நடக்குது. என்னன்னா இவன் ஒரு பொட்டி நிறைய தானியத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஊரினுடைய மளிகை கடைக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் தானியத்தை நீ எடுத்துட்டு போய், ஏன் எடுத்துட்டு போற? அப்போ உழைச்சி பாடுபட்டது யாரு? நான் தானே அப்படின்னு அவன் சண்டை போட்டுட்டு அந்த தானியத்தை எடுத்துட்டு வந்து அந்த ஊர்ல பண்டார சாதியைச் சேர்ந்த ராஜாமணின்னு ஒருத்தவன் அவன் வந்து ஒரு கடை வச்சிருக்கிறான். அந்த கடையில வச்சுட்டு உட்காந்துருக்கிறான் அந்த வடரெட்டி. அப்போ இங்கே மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு அந்த இருட்டின நேரத்தில் ஒளி ஏற்றப்பட்ட விளக்கு ஏற்றப்பட்ட அந்த நேரத்தில் வர்றா இந்த தைலிங்கிற பள்ளத்தரு பெண். அப்போ அவள் வந்து ஒரு ஓரமாக ஒதுங்கி பொட்டியை வச்சுக்கிட்டு நிற்கிறா. என்னன்னா என்ன நடைமுறைனா, பொதுவாக அந்த கிராமங்களில் கடைக்கு ஜாமான் வாங்க வருகிற போது ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் வந்து வாங்கினா இவங்க வந்து ஒதுங்கி நிற்கணும். அப்போ அவங்க வாங்கிட்டு போகிற வரைக்கும் இடையில புகுந்து வாங்க முடியாது, அப்படி சில நடைமுறை. அப்போ இவ ஒதுங்கி நிற்கிறா, வர்றவங்கெல்லாம் வாங்கி வாங்கிட்டு போகிறாங்க. இடையிடையில இந்த ராஜாமணி என்ன பண்ணுறான், வந்து நிற்கக்கூடிய தைலியை பார்த்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். இந்த தானியத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு பொரிகடலை, புளி, மிளகா, உப்பு இதெல்லாம் தரணும் அப்படிங்கிறா. அப்போ இப்படி அப்போ அவங்க இடையில அதுக்கு இடையில ஆட்கள் வந்துருவாங்க, அவங்கள்ட்ட கொடுப்பான். இப்படிமா இருக்கும்போது அந்த வடரெட்டி முழுக்க உட்காந்து இவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ என்ன அவசரம், என்ன வீட்டில் ரொம்ப சோழி இருக்காக்கும், ரொம்ப வேலை இருக்காக்கும் அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணுறான் இந்த ராஜாமணி. பொதுவாக அங்கே வரக்கூடிய பெண்கள்கிட்ட ரொம்ப கிண்டலாக கேலியாக பேசக்கூடிய, அதுவும் ஒரு பாலியல் இருபொருள் பட பேசக்கூடியவன் அந்த ராஜாமணி. அப்போ இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவங்க உட்காந்துருக்குறாங்க. அவள் வந்து எட்டி கொடுத்துட்டு இருக்கிற பார்க்கும்போது, அப்போ அப்படி எட்டி கொடுக்கும்போது அந்த அந்த கை இடுக்கில் தெரிகிற அவருடைய சதை திரட்சியை பார்த்து இந்த வடரெட்டி ரசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ என்ன செய்யறான்னா, அந்த பொருளை வாங்குகிற போது வடரெட்டி சொல்றான், எப்பா ராஜாமணி இவளுக்கு தைலிக்கு வந்து
என் கணக்குல அவளுக்கு இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் கூட போடு, தானியங்க இது கூட போடு, பொறிக்கடலை கொஞ்சம் அளவு வந்து கூட போடு அப்படிங்கிறான். இதெல்லாம் வேணாம் முதலாளி அப்படிங்கிறார். இல்லை இல்லை இருக்கட்டும். அப்போ ராஜாமணி சொல்கிறான், எப்போ முதலாளி கொடுக்குறாரு வாங்கிக்கம்மா, அதனால என்னம்மா என்ன குறைஞ்சிட போகிற அப்படின்னு கேட்குறான். ஆ இதெல்லாம் வேணாம் அப்பிச்சி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவ முரண்டு பிடிக்கிறா. அவங்க இவங்க சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொட்டி அப்படியே வச்சுட்டு கோவத்தோட அவ வீட்டுக்கு வந்துடுறா. அப்போ இப்படி அந்த காட்சியை வந்து கொண்டு போறாரு. அடுத்து என்னன்னா, இந்த பள்ளத்தரு பெண்கள் குடி தண்ணீர் எடுப்பதற்கு இந்த ரெட்டிமார்கள் வசிக்கக்கூடிய அந்த ஆதிக்க சாதியினர் வசிக்கக்கூடிய அந்த தெருவை தாண்டித்தான் அவங்க வந்து தண்ணி எடுக்க போக முடியும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தெருவை குறுக்க நடந்து போக முடியாது. தெருவில் நடக்கிறதுக்கு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை. அப்ப என்ன செய்யணும்னா, இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய பாதையில சுத்தி போய் தான் தண்ணி எடுக்கணும். அதுவும் கூட அந்த குடத்தை எடுத்துட்டு போய் அவங்க ரெட்டி வீட்டு பெண்கள் யாராவது வந்து தண்ணி இறைச்சு இவங்க ஊத்துனா தான் எடுத்துட்டு வர முடியும். அப்படி யாராவது வரலைன்னா முழுக்க காத்துட்டு இருந்துட்டு வர வேண்டியதுதான். அப்ப அப்படி சுத்தி போகும்போது கூட ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் யாராவது அப்படி வருகிறார்கள்னா அவங்க கொஞ்சம் ஒதுங்கி நின்று வழி விட்டு அவங்க போன பிறகு போகணும். ஆனால் இந்த தைலிங்கிறவ என்ன பண்ணுவான்னா, அவ விறுவிறுன்னு நடந்து போவா. என்னடி இவ ரொம்ப திமிர் கொண்டு போறா அப்படின்னா, ஏன் உங்களுக்கு என்ன, அமடு தெருவில் நடந்து போறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு திமிரா வந்து பேசுவா. அப்போ அந்த ரெட்டி வீட்டு பெண்கள் ஆதிக்க சாதியை சேர்ந்த அந்த வீட்டு பெண்கள்லாம் பேசிக்கிறாங்க, இவர் திமிரை பார்த்தியா என்ன திமிரா பேசுறா, ஒதுங்கி நிற்க மாட்டேங்கிறா, அப்படி இடிச்சுட்டு போற மாதிரி போறா அப்படின்லாம் அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ என்ன சொல் ஒருத்தி சொல்றா, இதெல்லாம் யாரு கொடுத்த தைரியம் தெரியுமில, அந்த செயின்காரி இருக்காளே அவளுடைய புருஷன், அவன் கொடுக்குற தைரியம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாளுங்க, பேசி சிரிச்சுக்கிறாளுங்க. அப்போ அதில் ஒருத்தி சொல்கிறா, இவளைக்கெல்லாம் இந்த ஊர் மாடி மேய்க்க விட்டாதான் இவன் வந்து வழிக்கு வருவா, இவளுக்கெல்லாம் அந்த ஊர் மாடி மேய்க்கிற தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு. அந்த ஊர் மாடி மேய்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஊரில் நடக்கிற ஏதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் தப்பு தவறுகள் செய்திருந்தாலோ அல்லது செய்ததாக கருதினாலோ அல்லது அப்படி குற்றம் சுமத்தப்பட்டாலோ ஒரு தீர்ப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, தண்டனை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஊரில் பல்வேறு வீடுகளில் இருக்கக்கூடிய மாடுகளை காலையில் அப்படியே காட்டுக்கு ஓட்டிட்டு போய் மேய்ச்சிட்டு திருப்பி மாலையில் கொண்டு வந்து பத்திரமா ஒப்படைக்கணும். இது வந்து அவங்க செய்திருக்கக்கூடிய குற்றத்தை பொறுத்து ஒரு மாத தண்டனை, ரெண்டு மாத தண்டனை, மூணு மாத தண்டனை அப்படின்னு இருக்கும். அப்போ எந்த விதமான கூலியுமே இல்லாமல் அந்த ஊரினுடைய மாட்டை ஓட்டிட்டு போறது, மேய்க்கிறது, திருப்பி கொண்டு விடுறதுமா இருக்கும். அப்போ இந்த பெண்கள் என்ன பேசுறாங்க, இந்த தைலிங்கிற இந்த பள்ளத்தரு பொண்ணு இருக்காள் இவளுடைய திமுருக்கு ஊர் மாடி மேய்க்க விட்டா தாண்டி சரி வருவா அப்படின்னு பேசிக்கிட்டு இப்படி போறாங்க. அப்ப இப்படி இந்த மாதிரியான சூழல் என்னன்னா, இந்த பள்ளத்தெருவுல இவ திருமணமாகி வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்குது. என்ன மாற்றங்கள்னா, இவள் அழகுல ஈர்க்கப்பட்ட ரெட்டிய சமூகத்தை சார்ந்த அந்த பசங்க, வாலிப பசங்கள்லாம் வந்து அந்த தெருவுக்கு விளையாட வர்றாங்க, மட்டப்பந்து விளையாட வர்றாங்க, அங்கே வந்து கபடி ஆடுறாங்க, ராத்திரியில் வந்து விளையாட வர்றாங்க, இப்படிலாம் அந்த அந்த வீட்டை சுற்றியே அவங்களுடைய ஆக்டிவிட்டிங்கிறது வந்து அமையுது. அப்போ இவளுடைய கணவன் அவன் வந்து என்ன பார்க்குறான், மாடசாமி பள்ளன்னு பேர். அந்த மாடசாமி பள்ளன் என்ன பார்க்குறான்னா, என்னடா ஒரு மாதிரி இப்படி இளவட்ட பசங்கள்லாம் இங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மனைவியை, அந்த புது மனைவியை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கடமை இல்லையா. அதனால் என்ன செய்வான்னா, அவன் எந்த நேரமும் இரவுலாம் அந்த வீட்டுக்கு வெளியிலேயே படுத்துக்குவான், காலடி சத்தம் கேட்டால் படக்குனு எழுந்து உட்காருவான், அவளை யாரையும் வந்து நெருங்க விட மாட்டான், குளிர்காலம்னா வீட்டுக்குள்ளே படுத்துக்குவான், எந்த விதமான யாரும் உள்ள நெருங்கிட முடியாது. அப்போ இதை ஒட்டி கணவனிற்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன சின்ன தகராறுகள் வந்து நடந்துட்டு இருக்கும். அப்போ இந்த சூழலில் ஒரு நாள் இந்த இரவில் பொருள் வாங்கிறதுக்காக மளிகை கடைக்கு போகிறா. அப்போது வடரெட்டி கேட்குறான், நம்ம வீட்டில் வந்து கம்பமுள் குத்தணுமப்பா, இவ வேலைக்கு வராளான்னு கேளு அப்படின்ன உடனே உடனே இவ கேட்குறா, வேலைக்கு வந்தா என்ன கொடுப்பீது அப்படின்னு கேட்குறா. என்ன ஒரு வெள்ளம், ஒரு நாளி கம்பம்புள்ளுக்கு ரெண்டு படி தானியம் வந்து கூலியாக கொடுக்கலாம். இவ ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, ரெண்டு படிங்கிறது அதிகமான கூலி. அப்போது கண்டிப்பாக வர்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து கணவனை சம்மதிக்க வைக்கணுமே, ஒரு விதமாக அவனை பேசி சம்மதிக்க வச்சு கூலி அதிகமாக கிடைக்குதுயா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வேலைக்கு போவான். அங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த வடரெட்டிக்கும் செயின்காரிக்கும் அக்கம்மாவுக்கும் இடையில ஒரு தகராறு. நீ இந்த மாதிரி தானியத்தை எல்லாம் பள்ளச்சிக்கும் பறையச்சிக்கும் கொடுத்தீனா எப்படி அப்படின்னு அவன் சத்தம் போடுறான். இவன் வந்து நான் பாடுபட்டது நான் எப்படி வேணாலும் செலவழிப்பேன், உனக்கு என்னடி அப்படின்னு சொல்லி அடக்கிட்டு இவளை வேலைக்கு கூப்பிடுறான். அப்போ மறுநாள் போய் இவள் வந்து தைலி
அந்த வீட்டில் நின்று கம்பு முள் வந்து குத்திட்டு இருக்கிறார். அப்படி அந்த வீட்டினுடைய இன்னொரு பக்கத்துல மாட்டு வண்டி மேல ஏறி உட்கார்ந்துட்டு இவ அந்த நெல்லு குத்துற அந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறான் இந்த வடரெட்டி. இப்போ என்ன செய்யறா, அப்ப நெல்லு குத்திட்டு இருக்கிறா, நெல்லு குத்திட்டு இவன் வந்து அடுத்ததாக அந்த வீட்டுக்கு தண்ணீர் எடுக்கிறதுக்கு ஊர் கிணத்துக்கு வந்து போகணும். அப்ப இவன் என்ன செய்யறா, சாமி எனக்கு ஒரு ஆசை. அவன் வடரெட்டி கேட்கிறான், என்ன ஆசைமா? என்னன்னா அடுத்து தண்ணி எடுக்க போனோம், நான் அந்த ஊருக்குள்ளே போய் தண்ணி எடுத்துட்டு வரேனே அப்படிங்கிறேன். ஊருக்குள்ளேயா? அதெல்லாம் விட மாட்டாங்களே. இல்லை இல்லை, நான் என்ன எங்கள் வீட்டுக்காக தண்ணி எடுக்க போகிறேன், ரெட்டியார் வீட்டுக்கு தானே தண்ணி எடுக்க போகிறேன், அதனால நான் ஊருக்குள்ளே போய் எடுத்து வந்தால் என்ன குறைஞ்சி போயிடும். சரி அப்படியே செய் அப்படிங்கிறான். இப்போ குடத்தை எடுத்துக்கிட்டு அந்த ரெட்டிமார்களுடைய தெரு வழியாக அப்படியே போய் தண்ணி எடுக்க போகிறா. போனால் எதிரில் வந்தவங்க ரொம்ப ஆச்சரியமாக போகிறாங்க, இதனடி அநியாயமாக இருக்குது, இவ வந்து இந்த தெரு வழியாக போயிட்டுருக்குறா. அப்புறம் அங்கே உட்காந்துருந்தவங்களாம் பார்க்குறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. இப்படி ஒரு இது நடக்கிறத பார்த்த உடனே அந்த கைகிட்ட கேட்குறாங்க, ஏய் உன்னை யார் இந்த தெரு பக்கம் வர சொன்னான், ஏன் வந்தா என்ன, யார் வர சொன்ன, யாரோட அனுமதி வாங்கி இந்த மாதிரி வர்ற, எங்கள் முதலாளி அனுமதி கொடுத்துட்டாரு அதனால் வந்தேன். பாருங்கடி கால கொடுமை என்ன, வாயை ஒத்திக்கிறாங்க இவ நடந்து போகிறான். அடுத்து என்ன நடக்குதுன்னா, அன்னைக்கு இரவு ஒரு ரெட்டியார் வீட்டு திண்ணையில் பஞ்சாயத்து வந்து கூடியிருக்கு. என்ன குற்றச்சாட்டுனா, ஆதிக்க சாதியினருடைய தெரு வழியாக தைலிங்கிற இந்த பள்ளத்தெரு பெண் வந்து நடந்து போனாங்கிறது குற்றச்சாட்டு. அப்போ அப்படி கூடியிருக்கிற போது விசாரிக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ அந்த எதிரில் ஒரு ரெடியார் வீடு, அந்த வீட்டினுடைய தாழ்வாரத்தில் அந்த இருட்டில் ஒரு உருவம் வந்து நிற்குது, நல்ல வளர்த்தியான சிவந்த நிறமுடைய அந்த உருவம் வந்து நிற்குது. அதை வர்ணிக்கிற போது நமக்கு அந்த வடரெட்டி அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இவள் மீது இந்த விசாரணை நடக்கிற போது அவன் வந்து உதவிக்கு வருவான், நான் தான் போய் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லுவான், என்னுடைய அனுமதியின் பேரில் தான் அவன் போனான் அப்படின்னு சொல்லுவான். அந்த குற்றச்சாட்டு அப்படி ஒருவேளை இது குற்றமாக இருந்தால் அது கூட ஏன் தப்பு தான் ஏற்றுக்குவான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த தைலி பார்த்துட்டு இருப்பா. ஆனால் அந்த உருவம் அப்படி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு திருப்பி தலையை கவிழ்ந்தபடி அது வெளியேறி போயிடும். அப்போ அந்த உருவம் வந்து அவளுக்கு உதவிக்கு வராது. இப்போ அவளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. என்னன்னா, மறுநாடு ஒரு இடுப்பு வரைக்கும் நீண்ட கூந்தலை உடைய அந்த பெண் ஊர் மாடுகளை ஓட்டிக்கொண்டு அவள் மேய்ப்பதற்காக போய்கொண்டு தலை குனிந்தபடி போய்கொண்டிருக்கிறாள்னு அந்த கதையை முடிக்கிறாரு எழுத்தாளர் பா.ஜெயப்பிரகாசம். அப்போ ஒரு ஒரு ஆதிக்க சாதியினர் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று வாழக்கூடிய ஒரு கிராமச் சூழலில் ஒரு தன்மானம் மிக்க, ஒரு சுயமரியாதை மிக்க ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியை சிறுகதையாக, தாலியில் பூச்சூடியவர்கள் என்கிற சிறுகதையாக பா.ஜெயப்பிரகாசம் எழுதியிருக்கிறார். நண்பர்களே, இந்த கதையை 1974 ஆண்டிலேயே பா.ஜெயப்பிரகாசம் எழுதியிருக்கிறார். இந்த கதை வெளிவந்த இதழ் வந்து தாமரை என்கிற கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கலை இலக்கிய இதழ் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், தலித் இலக்கியம் என்ற ஒன்று 1990 மாமேதை அம்பேத்கர் அவர்களுடைய 100 பிறகு ஒரு பெரிய அளவில் வெளிப்பட்ட, அதற்கிலிருந்து பல 10 முன்பு 1974 இப்படியான ஒரு அற்புதமான கதையை பா.ஜெயப்பிரகாசம் எழுதியிருக்கிறார். என்னென்னா, இடதுசாரி அமைப்புகள், இடதுசாரி எழுத்தாளர்கள், இடதுசாரி இதழ்கள், அவர்கள் இதை போன்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகளை சாதி ஆதிக்கத்திற்கு எதிரான, சாதிய அடக்குமுறைக்கு எதிரான பல்வேறு அம்சங்களை அவர்கள் கலை இலக்கிய படைப்புகளில் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த அடிப்படையில் பா.ஜெயப்பிரகாசம் அவர்களுடைய இந்த தாலியில் பூச்சூடியவர்கள் என்கிற ஒரு கதை மிக முக்கியமான கதை. அவருடைய பல கதைகள் தமிழ் இலக்கிய பரப்பில் சாகாவரம் பெற்ற கதைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு 10 தமிழ் சிறுகதை பரப்பில் பா.ஜெயப்பிரகாசம் அவர்கள் ஏற்றி வைத்த விளக்குகளாக ஒழிக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை மிக முக்கியமான கதை. இதை நாம் இன்னும் அதனுடைய எழுத்தை வாசிக்கிற போது இன்னும் ஆழமாக, அதில் பல்வேறு உவமைகள், அந்த ஒரு தேர்ந்த எழுத்தாளருக்குரிய நடை சித்தரிப்பு என்று மிக பிரமாதமாக இந்த கதையை எழுதியிருப்பார் பா.ஜெயப்பிரகாசம். இந்த கதையை அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கதை கூறக்கூடிய நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.